ஹலோ மீடிய ஸ்டூடெண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் இந்த சாப்டர்லேருந்து ட்ரக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆன்டிஹிஸ்டமீன்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பேர் ஆன்டிஹிஸ்டமீன்ஸை பார்த்த உடனே ஒரு விஷயம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். என்னது? இவங்க ஹிஸ்டமீன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஆன்டினா ஆப்போசிட் இஃபெக்ட் இல்லையா? நம்ம பாடியில் ஹிஸ்டமீன் ரிசெப்டார்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், நிறைய ரிசெப்டார்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ட்ரக்ஸோட டார்கெட் ரிசெப்டார்ஸாக இருந்தால் ட்ரக் எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ ஹிஸ்டமீன் ரிசெப்டார்ஸ்லேருந்து ஹிஸ்டமீன் ரிலீஸ் ஆகிறத பிளாக் பண்ணுற சப்ஸ்டன்சஸ் தான், மெடிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் இந்த ஆன்டி ஹிஸ்டமீன்ஸ். அப்போ என்னன்னா, இந்த ஹிஸ்டமின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸோட நேச்சுரல் ஆக்ஷன் கூட இன்டர்ஃபியர் ஆகும். அதனால் இது என்ன ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட், இந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிறதுனால என்ன எஃபெக்ட் நம்ம பாடிக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸ் டு ரிலீவ் ஆர் ப்ரிவென்ட் த சிம்டம்ஸ் ஆஃப் ஹே ஃபீவர், இன்னும் சொல்லப்போனால் நிறைய அலர்ஜி. இதெல்லாம் என்ன அப்படின்றத இப்போ சொல்கிறேன். இந்த ஹே ஃபீவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு ஒரு விதமான அலர்ஜி வரும்ல, அந்த சீசனல் அலர்ஜிஸை தான் ஹே ஃபீவர்னு சொல்கிறோம். இந்த ஹிஸ்டமீன்ஸ் ஆக்சுவலாக வந்து நமக்கு நல்லது தான் பண்ணும். தே ஆர் பொட்டன்ட் வேசோ டைலேட்டர். வேசோ டைலேட்டர்னா இந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாகும், ஸ்மூத்தாகும், வைடன் பண்ணும், ஸோ தட் பிளட் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஏதாவது தேவையில்லாத அன்வான்ட் அலர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற, அதாவது போலன் கிரெயின்ஸ் மாதிரி சில அன்வான்ட் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் நம்ம பாடியில் என்டர் ஆகிறப்ப அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இது இச்சிங், அதாவது அரிப்பு, ஸ்னீசிங், தும்முறது, ரன்னி நோஸ் அண்ட் வாட்ரி ஐஸ், இந்த மாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக, அதை நமக்கு உணர்த்துறதுக்காக நிறைய ஹிஸ்டமீன்ஸை ரிலீஸ் பண்ணும். அதனால் நம்ம பாடியில் நிறைய அலர்ஜிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து நம்மளால் தாங்கிக்கொள்ள பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆன்டிஹிஸ்டமீன்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட்ஸை ட்ரக்ஸாக எடுத்துக்கிறோம். யார் இந்த ஆன்டிஹிஸ்டமீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோம், ப்ரோமோ கிடையாது, ப்ரோம் ஃபெனிரமீன். இதுக்கு டைமெட்டாப் டைமெட்டேன் அப்படிங்கிற பேர் இருக்குது. அதே மாதிரி டெர்ஃபினடைன், இதுக்கு செல்டேன்ற இன்னொரு பேர் இருக்குது. தென் செட்ரிசின், லீவோசெட்ரிசின், டெஸ்லோரே டெடின் ஆர் டெடைன், டெஸ்லோராட்டடைன். கொஞ்சம் இந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கஷ்டம், ஸ்பெல்லிங் கஷ்டம், ப்ரனவுன்ஸ் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இது ஞாபகம் இருக்கும். இந்த ப்ரோம் ஃபெனிரமீனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், டெர்ஃபினடைன் அதாவது செல்டேனோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இது வந்து செட்டிரிசினோட ஸ்ட்ரக்சர். ஓகே, Hope you understand. Thank you.